தமிழகத்தையும் தாண்டி உலகம் முழுக்க இருக்கும் ஒட்டுமொத்த தளபதி ரசிகர்கள் எல்லாரும் மஸ்டர் படத்தோட ரிலீஸுக்காக தான் வெறித்தனமா காத்துட்டு இருக்காங்க. சுமார் 200 கோடிகளுக்கு மேல பட வெளியீட்டுக்கு முன்பே விற்கப்பட்ட மஸ்டர் படத்தை மினிமம் கேரண்டி அடிப்படையில் வெளியிட திரையரங்கு உரிமையாளர்கள் மறுப்பு தெரிவிச்சிருக்கும் நிலையில டிஸ்ட்ரிபியூஷன் அடிப்படையில் வெளியிட கலங்காமல் முடிவெடுத்திருக்காரு தளபதி விஜய் சார். லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல விஜய் சார் விஜய் சேதுபதி நடிப்புல பிரம்மாண்டமா உருவாயிருக்க படம் தான் மஸ்டர். ராக்ஸ்டாரான அனிருத் மிஸ்ஸை கம்போஸ் பண்ணியிருக்கோம் இந்த படத்துக்கு. ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்ல எக்ஸேவியர் பிரிட்டோ தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. விஜய் சாருக்கு ஜோடியா மாளவிகா மோனு நடிச்சிருக்கோம் மாஸ்டர் படத்துல. அர்ஜுன் தாஸ், என்ட்ரியா, பிரிகிடா, கௌரி, ரம்யா, நாகேந்திர பிரசாத், நாசர்னு தமிழ் சினிமாவிலேயே இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாலுமே நடிச்சிருக்காங்க. இந்திய சினிமாவையும் மிரட்டும் விதமா கேங்ஸ்டர் படமும் உருவாகியிருக்கோம் மாஸ்டர் படத்துல. தளபதி விஜய் சார் காலேஜ் ப்ரொஃபஸராகவும் அதே சமயம் கேங்ஸ்டராகவும் வர இருக்காரு. மாஸ்டர் படம் உருவாகிட்டு இருந்த போதே வெளிநாட்டு வெளியீட்டு உரிமை, உள்ளூர் திரையரங்கு வெளியீட்டு உரிமை, இப்படி அனைத்து ஏரியாக்களும் டிஜிட்டல் மற்றும் சேட்டலைட் உரிமைகளும் சுமார் 200 கோடிகளுக்கு மேல விற்கப்பட்டிருந்துச்சு. இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு படம் உருவாகிட்டு இருக்கும் போதே, அதுவும் படம் ரிலீஸுக்கு முன்பே இவ்வளவு கோடிகளுக்கு விற்கப்பட்டிருக்கிறது இதுவே முதல் முறை அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டுச்சு. மாஸ்டர் படத்தோட அனைத்து படப்பிடிப்புகளும் முடிஞ்சு திரைக்கு வர தயாராக இருந்த நிலையில கொரோனா பரவல தடுக்கப்படப்பட்ட ஊரடங்கால திரையரங்குகள் அனைத்தும் க்ளோஸ் பண்ணிட்டதுனால மாஸ்டர் படத்தை வெளியிட முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. மாஸ்டர் படத்தோட வெளிநாட்டு வெளியீட்டு உரிமையை சுமார் 35 கோடி ரூபாய்க்கு பெற்ற விநியோகஸ்தர்கள் உலக நாடுகளில் ஊரடங்கு முழுமையாக தளர்வு பெற்றதுக்கு அப்புறம்தான் மாஸ்டர் படத்தை வெளியிட வேண்டும் அப்படின்னு நெருக்கடி கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. இந்த இக்கட்டான நிலையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி மாஸ்டர் படத்தை சுமார் 85 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் தமிழக விநியோகஸ்தர்கள் மாஸ்டர் படத்தை மினிமம் கேரண்டி அடிப்படையில் வெளியிட முடியாது அப்படின்னு மொத்தமாக காலை வரையிருக்காங்க. இந்த நிலையில் டிஸ்ட்ரிபியூஷன் அடிப்படையில் மாஸ்டர் படத்தை வெளியிட்டுக்கோங்க அப்படின்னும், தயாரிப்பாளருக்கு இழப்பு ஏற்பட்டால் அடுத்த படத்தில் சரி செய்வதா கலங்காமல் முடிவெடுத்து தயாரிப்பாளருக்கு நம்பிக்கை கொடுத்துருக்காரு தளபதி விஜய் சார். மினிமம் கேரண்டி அப்படின்றது விநியோகஸ்தர்கள் படத்தை பார்க்காம தயாரிப்பாளரிடம் முன்கூட்டியே அந்த படத்தை குறிப்பிட்ட விலைக்கு வாங்கி தியேட்டர்களில் வெளியிடுவாங்க. அப்படி வெளியிடும்போது அந்த படம் சரியாக ஓடலைன்னா நட்டம் விநியோகஸ்தர்களை சார்ந்தது. லாபம் வந்தால் தயாரிப்பாளர்களுக்கு பங்கு கொடுக்கணும். அதுவே ஒரு படத்தை டிஸ்ட்ரிபியூஷன் முறையில் வெளியிட்டால் லாபம் நட்டம் ரெண்டுமே தயாரிப்பாளர்களை சார்ந்தது. பணம் கொடுத்து வாங்க விநியோகஸ்தர்களுக்கு நட்டம் அப்படின்னா தயாரிப்பாளர் தான் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும். இது பெரும்பாலும் சாதாரண நடிகர்களோட படங்களுக்கு கடைபிடிக்கப்படும் வணிக முறை அப்படின்னாலும், தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரமாக இருக்கும் தளபதி விஜய் சாரோட மாஸ்டர் படத்துக்கு இந்த வணிக முறையை கையில் எடுத்திருக்கிறது இதுவே முதல் முறை. தளபதி விஜய் சாரோட படத்தை பார்க்கறதுக்காக அவரது ரசிகர்கள் எவ்வளவு விலை கொடுக்கவும் தயாராக இருக்கும் நிலையில் படம் எப்போ வெளியாகும் அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் இப்போ அதிகமாக நிலவி வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில் தமிழகத்தில் இருக்கும் திரையரங்குகள் செயல்படுவதற்கான கட்டுப்பாடுகள் தளர்ந்து முழுமையாக செயல்பட்டு இருக்கு வர 2 மாதங்களாகும் அப்படின்ற நிலையில், கட்டுப்பாடுகள் தளர்ந்து திரையரங்குகளில் முழுமையாக பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படும் நேரத்தில் தான் மாஸ்டர் படத்தை வெளியிட திட்டமிட்டிருக்காங்க. அப்படின்னா குறைந்தபட்சமாக மாஸ்டர் படம் வெளியாக 3 மாதம் வரையாகலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இந்த நேரத்தில் வேணும்னா மாஸ்டர் படத்தை டிஸ்ட்ரிபியூஷன் முறையில் வெளியிட்டுக்கோங்க அப்படின்னும், அப்படி வெளியிடும்போது தயாரிப்பாளருக்கு நட்டம் ஏற்பட்டால் அடுத்த படத்தில் சரி செய்வதா கலங்காமல் முடிவெடுத்து தயாரிப்பாளருக்கு நம்பிக்கை கொடுத்துருக்காரு தளபதி விஜய் சார். தளபதி விஜய் சாரோட அந்த முடிவு பலரையும் நெகிழ வச்சிருக்கு. மேலும் மாஸ்டர் படம் வரும் தீபாவளிக்கு தான் வெளியாகும்னு சொல்லப்படுது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தளபதி விஜய் சாரோட மாஸ்டர் படத்துக்காக நீங்கள் யாரெல்லாம் வெறித்தனமாக காத்துட்ருக்கீங்க அப்படின்றத கீழே இருக்க கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.